மாணவர்களே, அடுத்து கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் கங்கை காண்படலம். ராமனும் சீதையும் லக்குவனும் காட்டிற்கு செல்கிறார்கள். காட்டில் முனிவரையும் குகனையும் சந்திக்கிறார்கள். குகனை தன்னுடைய மற்றொரு சகோதரன் என்று ராமன் பெருமையாக கூறுகிறார். அப்பகுதியை பார்ப்போம். கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்தை இன்பம். பொருள் புரியாவிடினும் சந்தை இன்பம் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. ஏனென்றால் சந்தநயமிக்கவை கம்பரின் பாடல்கள். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் அடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட சந்தநயமிக்க பாடலை காணலாம். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும் படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. மீண்டும் பாடலை கவனிங்கள். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும் படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. அதாவது ஆழ நெடுந்திரை, ஆழம் கொண்ட பெரிய அலைகளை உடைய கங்கை ஆற்றை கடந்து செல்வார்களா? ஆழ நெடுந்திரை, திரைனா அலை, ஆழ நெடுந்திரைனா ஆழம் கொண்ட பெரிய அலைகளை உடைய கங்கை ஆற்றை கடந்து செல்வார்களா? வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ. வேழம்னா ஏனை, ஏனைகள் கொண்ட படைனா சேனை, ஏனைகள் கொண்ட சேனையை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, ஏனைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்கின்ற வில் வீரனா நான், தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ. தோழமை என்று ராமர் என்னை சொன்ன சொல் வந்து ஒரு சொல்லன்றோ, அது என்னது, ஒரு ஒப்பற்ற சொல்லல்லவா. தோழமை எண்ணாமல் இவர்களை கடந்து போகவிட்டால் ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. அற்பனாகி இந்த வேடன், ஏழமை வேடன்னா இறந்திலன், அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமோ என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா? அதாவது பரதனின் சேனையை கண்ட குகன் தன் சேனைகளிடம் கூறுகிறான் என்னவென்று, ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை கடந்து செல்வார்களோ, ஏனைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்கின்ற வில் வீரனா நான், தோழமை என்று ராமர் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல்லல்லவா. அந்த தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகவிட்டால் இந்த அற்பனாகிய வேடன், அதாவது ஏழமை வேடன் இறந்திலன், இந்த அற்பனாகிய வேடன் இறந்திருக்கலாம் அல்லவா என்று உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா என்று தன் சேனைகளிடம் உரையாற்றுகிறான். ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை கடந்து செல்வார்களா? ஏனைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்கின்ற வில்வீரனா நான், தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல்லல்லவா என்று சொல்லி, இந்த தோழமை என்று ராமர் சொன்ன சொல் வந்து என்னால் வேடர் குலத்தில் பிறந்த என்னை தோழமை என்று சொன்னாரே, சகோதரன் என்று சொன்னாரே, அதனால் அந்த ஒப்பற்ற சொல்லை நான் வந்து பயன்படுத்தாவிட்டால் அதை அந்த அற்பனாகிய வேடன் இறந்திருக்கலாம், அவர்களுக்கு நான் எந்த உதவியும் செய்யவில்லை என்றால் நான் இறந்தே இருக்கலாம் என்று கூறுகிறார். அதற்கடுத்து யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலம். யுத்தகாண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலம். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் இடிக்கும் காட்சியை கண்முன் எழுப்புகிறது. பாடல், பாடலை கவனிங்கள். உறங்குகின்ற கும்பகண்ண உங்க மாய வாழ்வெல்லாம், இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே, உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். பாடலை படிக்கும்போது இதில் சந்தநயம் உங்களுக்கு தெரியும். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஓசையைப் போலவே இந்த பாடலுடைய உச்சரிப்பும் வருகிறது.
பாடலை திரும்ப படித்து பாருங்கள். உறங்குகின்ற கும்பகண்ண, உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான். எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய். அதாவது உறங்குகின்ற கும்பகர்ணனை தட்டி எழுப்புவதாக அமைகிறது பாடல். உறங்குகின்ற கும்பகர்ண, நன்றாக தூங்குகின்ற கும்பகர்ணனே, உங்கள் மாய வாழ்வெல்லாம், மாயம்னா பொய்யான வாழ்வு, உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இறங்குகின்றது இறங்குகின்றது இன்று கான். இன்று முதல் இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. ஆதலால் அதனை காண நீ என்ன செய்ய, அதனை காண எழுந்திராய் எழுந்திராய், நீ தூங்கிக் கொண்டே இருக்கிறாதே இருந்திடாதே, எழுந்திடுவாய் எழுந்திடுவாய். கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே, கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே, அதாவது காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த கால தூதர் கையிலே, காலனுக்கு தூதரானவர் கையிலே இனி கிடந்து உறங்குவாய். நீ என்ன செய்ய போற, நீ இனிமேல் நீ படுத்து உறங்குவாய், இப்போது உறங்க தேவையில்லை, நீ இனிமேல் சென்று ஒரே அடியாக கால தூதர் கையிலே நீ படுத்து உறங்கலாம் என்று சந்த நயத்துடன் ஓசை நயத்துடன் விளக்குகிறார். உறங்குகின்ற கும்பகண்ணன், உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது, அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய் என்று காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வெள்ளை பிடித்த காலனுக்கு தூதனானவர் கையில் இனி படுத்து உறங்குவாய் என்று அழகாக கூறுகிறார். இப்பாடலில் கேட்கப்படும் கேள்விகள், அதாவது கம்பன் எழுதிய நூல்களை பட்டியலிடுங்க. நூல்வெளி பகுதியில் பார்த்தோம் அல்லவா, கம்பன் எழுதிய நூல்களை பட்டியலிடுங்க. பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம் கூறும் நயம் என்ன, அதாவது இயற்கை குழுவிற்றிருக்கும் வீச்சு காட்சியை பார்த்தோம் அல்லவா, அந்த காட்சி அப்படியே எழுதுவது. அதற்கடுத்து மகரையாடின் தேன் ஒத்த இசையை போல வண்டுகள் ரீங்காரம் பாடுவது எப்படின்னு கேட்பாங்க. எங்கு அறியாமை சிறிதமில்லை, எங்கு இல்லை கோசல நாட்டில் அறியாமை சிறிதும் இல்லை. ராமனின் திருமேனி அழகு எந்த பாடலில் பார்த்தோம், வெவ்யோன் ஒளிதான் மேனியின் விரி சோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இடையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான். அந்த பாடலுடைய கருத்தை அப்படியே எழுத வேண்டும். அதற்கடுத்து ஏழமை வேடன் இறந்திலார் விளக்குக, ஏன் ஏழமை வேடன் இறந்திலார் விளக்குக, யார் சொன்னது, குகன், அதாவது தன்னை ஒரு தோழமையாக எண்ணி விட்டாரே ராமன், அவருக்கு நம்ம வந்து தக்க உதவிகளை செய்யவில்லை என்றால் நாம் என்ன செய்யலாம், நம்ம இறந்தே விடலாம் என்று கூறுவதே அந்த பாடலை எழுத வேண்டும். அதற்கடுத்தது கம்பர் நூற்குறிப்பு எழுதுக. இதுபோல் பல வினாக்கள் கேட்கப்படும்.